சென்னை மாதவரத்தில் டாக்டர் என ஏமாற்றி பட்டதாரி இளம்பெண்ணை திருமணம் செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தான் ஒரு MBBS படிப்பு முடித்த டாக்டர் என பெண் வீட்டாரை ஏமாற்றி 26 வயது இளம்பெண்ணை திருமணம் செய்தவர் இந்த கார்த்திக். இவர் தற்போது கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். கார்த்திக் சிக்கியது எப்படி? சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த 34 வயதான கார்த்திக், இவர் தான் ஒரு MBBS படிப்பு முடித்த டாக்டர் என பொய் சொல்லி மாதவரத்தைச் சேர்ந்த பிகாம் பட்டதாரியான 26 வயது இளம்பெண்ணுடன் நிச்சயம் செய்துள்ளார். பெண் வீட்டாரும் கார்த்திக் கூறியதை நம்பி அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்துள்ளனர். மேலும் கடந்த 11 தேதி கொளத்தூரில் உள்ள ஒரு அம்மன் கோவிலில் திருமணமும் செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில் மாதவரத்தில் ஒரு மண்டபத்தில் வியாழக்கிழமை மாலை புதுமண தம்பதிக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது உறவினர் ஒருவர் பெண் வீட்டாரை அணுகி கார்த்திக் உண்மையிலேயே MBBS படித்த டாக்டர் அல்ல எனவும் இதுகுறித்து முழுமையாக விசாரித்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார். பெண் வீட்டார் அதிர்ச்சியடைந்து கார்த்திக்கிடம் விசாரித்தனர். அப்போதுதான் அவர் உண்மையான டாக்டர் அல்ல என்பது தெரிய வந்தது. இதையடுத்து மாதவரம் போலீசாரிடம் பெண் வீட்டார் புகார் அளித்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் கார்த்திக்கிடம் விசாரணை நடத்தினர். அதில் அவர் தான் பொய் சொல்லி திருமணம் செய்ததாக ஒப்புக்கொண்டார். மேலும் டாக்டர் என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட சொகுசு காரில் அவர் வலம் வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். வரவேற்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. மேலும் வேறு யார் யாரை கார்த்திக் ஏமாற்றினார் என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர்கள் பார்த்திபன் சூர்யா இடையே மோதல் உருவாகியிருக்கிறது. இதுகுறித்து